தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இரண்டு நாள் பயணமாக டெல்லி புறப்பட்டுள்ளார். முதலமைச்சரின் இந்த டெல்லி பயணத்தில் முக்கியமாக மூன்று விஷயங்கள் இடம்பெறும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. டெல்லியில் உள்ள புதிய தமிழ்நாடு இல்லத்தில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அந்த பகுதியில் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்று இரவு அங்கு ஓய்வெடுக்கும் தமிழக முதலமைச்சர் நாளை காலை 10 மணி அளவில் பிரதமர் நரேந்திர மோடியை லோக் கல்யாண் மார்க்கில் உள்ள அவரது இல்லத்தில் சந்திக்கவிருக்கிறார். பிரதமருடனான இந்த சந்திப்பில் சென்னை மெட்ரோ ரயில் திட்டம், காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம், கல்லணை சீரமைப்பு திட்டம், பவானி கால்வாய் சீரமைப்பு திட்டம், தமிழ்நாட்டுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு என்பன உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து பிரதமருடன் எடப்பாடி பழனிசாமி பேசுவார் என்று தெரிகிறது. சென்னை மெரினா கடற்கரையில் 79.75 கோடி ரூபாய் மதிப்பில் ஃபீனிக்ஸ் பறவை வடிவத்தில் அமைக்கப்பட்டு வருகிற ஜெயலலிதா நினைவிடத்தின் கட்டுமான பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. விரைவில் இதன் பணிகள் முடிவடையும் நிலையில் இருப்பதால் எந்த நேரத்திலும் இதன் திறப்பு விழா நடைபெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தலுக்கு முன்பாகவே ஜெயலலிதா நினைவிடத்தை திறக்கவும் முதலமைச்சர் திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. அடுத்த மாதம் 24ஆம் தேதி ஜெயலலிதா பிறந்த நாளன்று இந்த விழா நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே அதன் திறப்பு விழாவிற்கு பிரதமரை அழைக்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. ராமநாதபுரம், கரூர், திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை, விருதுநகர் ஆகிய மாவட்டங்கள் பயனடையும் வகையில் ரூபாய் 14,000 கோடி மதிப்பீட்டில் காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் வரும் 2021ஆம் ஆண்டு ஜனவரியில் துவங்கி நிறைவேற்றப்படும் என்று கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். ஆண்டுதோறும் மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீரானது கடலில் கலக்கிறது. இந்த நீரை காவிரி குண்டாறு திட்டத்தின் மூலமாக நீர்நிலைகளில் நிரப்பி நிலத்தடி நீரை மேம்படுத்தும் வகையில் இந்த காவிரி குண்டாறு திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. இத்திட்டத்தின் கீழ் கரூர், திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் ஆகிய மாவட்டங்கள் பயனடையும் வகையில் 259 கிலோமீட்டருக்கு கால்வாய் வெட்டப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த காவிரி குண்டாறு திட்டம் இந்த ஜனவரி மாதம் துவங்கப்படும் என்று அறிவித்த நிலையில் முதல் கட்டமாக காவிரி ஆறு முதல் தெற்கு வெள்ளாறு வரையில் 118 கிலோமீட்டர் தூரம் வரை கால்வாய் வெட்டப்பட உள்ளது. இதற்காக முதற்கட்டமாக 700 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கான நில கையகப்படுத்தும் பணிகள் தொடங்கிவிட்டன. இந்த திட்டத்துக்காக மொத்தம் 1,337.31 ஹெக்டேர் நிலம் கையகப்படுத்தப்பட உள்ளது. தமிழகத்தின் மிகவும் வறண்ட மாவட்டமாக இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறும். மானாமதுரை அருகே உள்ள இடைக்காடு கிராமத்தில் வைகை நதியை கடந்து இந்த கால்வாய் பயணிப்பதால் அந்த இடத்தில் 1,500 கன அடி காவிரி நீரை வைகை அணையில் திருப்பவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. இரண்டாம் கட்ட பணிகள் முடிவடையும் போது ராமநாதபுரம் மாவட்டம் முற்றிலுமாக பாசன வசதி பெறும். இதுவரை கணக்கிடப்பட்ட வகையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள கண்மாய்கள், ஏரிகள், குளங்கள், குட்டைகள் என அனைத்தும் இந்த திட்டத்தின் மூலம் நிரப்பப்படும். இந்த நீர்நிலைகள் நிரம்பினால் சுமார் 1,00,000 ஏக்கர் விவசாய நிலங்களில் எந்த தடையும் இல்லாமல் விவசாயம் செய்ய முடியும். தமிழகத்தில் விவசாய மேம்பாட்டிற்காக இவ்வளவு பெரிய திட்டம் இதுவரை செயல்படுத்தப்பட்டதே இல்லை. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசு அதிகபட்சமாக 14,000 கோடி ரூபாய் இந்த திட்டத்துக்காக அறிவித்திருக்கிறது. இந்த திட்டம் தொடர்பாகத்தான் பிரதமர் மோடியை சந்தித்து பேச உள்ளார் எடப்பாடி பழனிசாமி. 2008ஆம் ஆண்டே இந்த திட்டம் திமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்டாலும் முழு வீச்சில் அதை செயல்படுத்தவில்லை. கரூர் மாவட்டம் மாயனூர் கதவணையோடு அந்த திட்டம் நின்றுவிட்டது. லட்சக்கணக்கான விவசாயிகளின் நீண்டகால கோரிக்கையாக இருக்கும் இந்த திட்டத்தை இப்போது அதிமுக அரசு துரிதப்படுத்தி இருக்கிறது. இதே போல டெல்டா மக்களின் நீண்டகால கோரிக்கையாக இருக்கும் கல்லணை கால்வாய் திட்டம் தொடர்பாகவும் எடப்பாடி பழனிசாமி பிரதமரோடு ஆலோசனை நடத்துகிறார். மன்னர்கள் காலத்தில் காவிரியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கை தடுத்து நிறுத்தவும் நெற்களஞ்சிய மாவட்டமான தஞ்சாவூர் சமஸ்தானத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் விவசாயத்திற்கு காவிரி நீரை பயன்படுத்தவும் சோழ மன்னன் கரிகாலன் கல்லணையை கட்டினார். அதன் பிறகு ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் புது ஆறு எனப்படும் கல்லணை கால்வாய் அமைக்கும் பணி கடந்த 1931ஆம் ஆண்டு துவங்கியது. பல்வேறு நிலைகளில் அமைக்கப்பட்ட கல்லணை கால்வாய் அமைக்கும் பணி தொடர்ந்து 17 ஆண்டுகள் நடைபெற்று 1948ஆம் ஆண்டு புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி வட்டம் மும்பாலையுடன் நிறைவடைந்தது. கல்லணையில் இருந்து 148.65 கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைக்கப்பட்ட கல்லணை கால்வாய் மூலம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி வட்டங்களும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கரம்பக்குடி, ஆலங்குடி, அறந்தாங்கி, ஆவுடையார் கோயில் மற்றும் மணமேல்குடி வட்டங்களில் ஒரு பகுதியும் பாசன வசதி பெறுகின்றன. துவக்கத்தில் 4,200 கன அடி வரை நீர் திறக்கப்பட்டு
அறுநூறுக்கும் மேற்பட்ட ஏரிகளில் நீர் நிரப்பப்பட்டது. நாளடைவில் இந்த கால்வாய் முறையாக பராமரிக்கப்படாததால் அதிகபட்சமாக வினாடிக்கு 2500 முதல் 3000 கன அடி வரை மட்டுமே தண்ணீர் திறக்க முடிகிறது. இதனால் தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட கடைமடை பகுதிக்கு தண்ணீர் வந்து சேராமல் விவசாயம் பாதிக்கப்படுகிறது. தற்போது வினாடிக்கு 3500 கன அடி நீர் திறக்க வேண்டும் என்ற விவசாயிகளின் நீண்டகால கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற வகையில் இந்த திட்டத்தையும் துரிதப்படுத்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. பிரதமருடனான இந்த சந்திப்பில் இந்த திட்டம் தொடர்பான விவாதமும் கண்டிப்பாக இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரோடு மாவட்ட மக்களின் 50 ஆண்டுகால கோரிக்கையான அத்திக்கடவு அவிநாசி திட்டமும் 2019 ஆண்டு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சியில்தான் தொடங்கப்பட்டு நடைபெற்று வருவதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். இந்த ஆண்டு டிசம்பருக்குள் இத்திட்டம் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காவிரி குண்டார் இணைப்பு மட்டுமின்றி சென்னை மெட்ரோ ரயில் விரிவாக்கம் தொடர்பாகவும் பிரதமர் நரேந்திர மோடியோடு விவாதிக்க இருக்கிறார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. பிரதமரை சந்தித்த பிறகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோரை சந்திக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த சந்திப்புகளை முடித்துக்கொண்டு 19 தேதி மாலை சென்னை திரும்ப உள்ளார் எடப்பாடி பழனிசாமி. தேர்தல் நெருங்கி வரும் இந்த சூழலில் தமிழகத்தின் முக்கியமான திட்டங்கள் தொடர்பாக முதலமைச்சர் டெல்லி பயணம் மேற்கொண்டிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது.